வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மதிய சமையல் என்ன செய்ய போறோம் பார்த்தோம்னாங்க. இப்போ வெந்தயக்கீரை குழம்பு தாங்க செய்ய போறோம். அதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு வெந்தயக்கீரை நல்லா இலைகளை உருவி சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. நம்ம குழம்புல போடும்போது சின்ன சின்னதாக நறுக்கியும் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி இப்படியே நம்ம முழுசு முழுசாக இலைகளாகவும் சேர்த்திக்கலாம். வெந்தயக்கீரை குழம்புக்கு ஏற்ற மாதிரியேங்க உருளைக்கிழங்கு மசாலா பொரியலுக்கு 1/2 கிலோ பக்கம் உருளைக்கிழங்கு மேல்தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு கருத்து போகாம இருக்கிறதுக்குங்க தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். சாப்பாடு முன்னமே வடிச்சு வச்சுட்டேங்க. அதே மாதிரி குழம்புக்கு தேவையான வெங்காயம் பூண்டுப்பல் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். சீக்கிரமா இந்த கிழங்கு வெந்துருங்க, அதனால 1-7 நிமிஷத்துல வெந்துரும். பார்த்து வேக வச்சு எடுத்துக்கும்போது சரியா இருக்கும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்போ வெங்காய தக்காளி வதக்கறதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். 150 கிராம் பக்கம் வெங்காயம் எடுத்துருக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். வெங்காயம் பூண்டுப்பல் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட தக்காளி சேர்த்திக்கலாம். நான் புளி சேர்த்துறது இல்லைங்க, அதனால நாட்டு தக்காளி 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு புளி சேர்த்த வேண்டியது இல்லைங்க. விருப்பப்படுறவங்க 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கல. இப்போ வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் செய்ததுல சூடா இருக்கும். கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க, தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி சூடாரிச்சுங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காய தக்காளியை அரைக்கிறது கூடவேங்க 3 டீஸ்பூன் குழம்பு பொடி எடுத்திருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்திக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். பறைச்சாச்சுங்க, ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோங்க. குழம்பு வந்து 1-5 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெந்தயக்கீரை சேர்த்திக்கலாம். இதை சேர்த்து 6-7 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே சரியாக இருக்கும். கீரை வேகட்டும். குழம்புக்கு தாளிதம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ தாளிதம் சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்கும். இப்போ வெந்தயக்கீரை குழம்பு தயாராகிடுச்சுங்க, இறக்கி வச்சுக்கலாம். பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். பொரியலுக்கு தாளிச்சு விட்ருக்குங்க 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். 5-6 பூண்டுப்பல் 1/2 தட்டி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதுக்கு தேவையான மசாலா பொடி சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா உப்பு காரம் பிடிச்ச உடனே நம்ம 1 தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் செய்துக்கிட்டால் சரியாக இருக்கும்.
இப்ப மத்திய சமையல் செய்து முடிச்சிட்டேங்க. வடிச்ச சாதம், வெந்தய கீரை குழம்பு, உருளைக்கிழங்கு மசாலா பொரியல். இப்ப அருமையான சுவையில ஆரோக்கியமான மத்திய சமையல் செய்து முடிச்சிட்டேங்க. வடிச்ச சாதம் அதற்கேற்ற மாதிரி வெந்தய கீரை குழம்பு, வெந்தய கீரை குழம்புக்கு ஏற்ற மாதிரி மசாலா உருளைக்கிழங்கு பொரியல் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.